கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் தாவிதின் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை கொண்டு அவரை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு அவர் பல வருடங்கள் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இந்த ஆடுகளை இன்னும் எவ்வளவு வருடங்கள் மேய்க்க வேண்டும் என்று அவர் சலித்து கொள்ளவில்லை. அவர் தேவனிடம் முறையிடவும் இல்லை. தன் எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை அவர் நிச்சயம் அறிந்திருந்தார். 31:15 இந்த சிந்தனையுடனே அவர் தொடர்ந்து தன் வேலையை உண்மையுள்ளவராய் செய்து வந்தார். தேவனுக்கும் நன்றி உள்ளவராயும் வாழ்ந்தார். ஆடுகளை மேய்க்கிற தன் வேலையை குறித்து திருப்தி அவருக்கு இருந்தது. ஒரு நாள் வந்தது, தேவன் அவரை ராஜாவாக உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்தில் இருக்கிறது. எனவே தேவன் நம்மை உயர்த்தும்படி ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் நிறைவேறியே தீரும். அதுவரையும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமைகளை கடினமாய் இருந்தாலும் அவற்றை சலித்து கொள்ளாமல் செய்யும் உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். தேவனுக்கும் நன்றி உள்ளவர்களாய் வாழும்படி நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வழியில் ஏற்படுகிற சோதனைகளை கடந்து செல்லுங்கள். அது குறைவோ நிறைவோ, அதை முனைப்புடன் செய்யுங்கள். நிச்சயம் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்களன்பின் பரலோக பிதாவே, உம்மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் எங்களுக்கு முன்குறித்திருக்கிற உயர்வுக்கு நேராக எங்களை வழி நடத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும், எங்களை பலப்படுத்தும். நீடிய பொறுமையோடு உம்முடைய நேரத்திற்காய் காத்திருக்கும்படி எங்களை திடப்படுத்தும். ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.